சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். பாட்டி பேசுறேன். இப்ப நான் வந்து உங்களுக்கு வேப்பிலை கட்டி அது செஞ்சு காட்ட போறேன். வேப்பிலை கட்டினா நம்ம நார்த்த இலை இருக்கு பாத்தீங்களா, அதையும் கருவேப்பிலையும் போட்டு செய்யறது. அது வந்து கேன்சருக்காரங்களுக்கும் அந்த கருவேப்பிலை புளி வந்து அவ்வளவு நல்லா தான். கருவேப்பிலை இதெல்லாம் சேர்க்கறது நான் விவரமா சொல்லி தரேன். இப்ப பாருங்க, இது வந்து நார்த்த இலப்பா. நார்த்த இலைய வந்து நம்ம இப்படி மடக்கிக்கிட்டு இந்த மாதிரி நார எடுத்துடணும். நார எடுத்து கொஞ்சம் இலை இலையா இருந்தா ரொம்ப நல்லதுப்பா. இலை இலையா இருந்தா நல்லது. முத்துன இலைய காட்டலாம். இது போட்டு வச்சுக்கிட்டேன். இந்த நிறைய நல்லா அலசிட்டு, சுத்தமா அலசிட்டு துணியில போட்டு தொடச்சு ஈரமில்லாம எடுத்து வச்சுக்கிட்டேப்பா. இது வந்து இந்த நார்த்த இலை எவ்வளவு அளவோ அதே அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்படி இருக்கும்போது இதுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் வச்சிருக்கேன். பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லு போட்டா போதும். பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன். பெருங்காயம் நல்லா தாராளமா போடலாம். உப்பு தேவையான அளவு. ஓமம் ஒரு டீஸ்பூன் அளவு. காஞ்ச மிளகாய் வந்து அவங்கவுங்க தேவைக்கு வச்சுக்கலாம். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு ஊற வச்சு கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன்ப்பா. தண்ணி சேர்க்கக்கூடாது. இது கூட கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயை நல்லா வறுத்து, அதை நான் தேங்காய் எடுத்து வைக்கலாம், நான் எடுத்து வச்சு காட்டுறேன். தேங்காயை நல்லா வறுத்து இதை ஆட் பண்ணி உருண்டை பிடிக்க போறேன். நான் காட்டுறேன் உங்களுக்கு. வறுக்க போறப்பா நல்லெண்ணெய். இந்த உளுந்த பருப்பு போட்டாச்சுப்பா. போட்டுக்கிட்டே நம்ம இப்ப என்ன பண்ணணும், காஞ்ச மிளகாய், பூண்டு, பெருங்காயம், இந்த ஓமம் எல்லாம் போட்டாச்சு. வதக்கிடுவோம் நல்லா. அந்த உளுந்து வந்து கொஞ்சம் செவக்கணும்ப்பா. இந்த இலை நார்த்த இலைய போடுறப்பா. இது கூட இந்த கருவேப்பிலையும் ஒரே அளவு, ரெண்டும் ஒரே அளவு எடுத்து வதக்கும் போதே அந்த நார்த்த இலை ஓமம் அந்த பூண்டு வாசம் அவ்வளவு ஜம்முன்னு அடிக்குதுப்பா. போட்ட உடனே அவ்வளவு ஒரு வாசம் வருது. அந்த நல்லெண்ணெயில வதக்கும் போது அவ்வளவு ஒரு வாசம் வருது. அது அந்த காலத்துல பெரியவங்க எல்லாரும் அவங்க வீட்டுல இது வந்து காஞ்ச ஊறுகாய், ட்ரை ஊறுகான்னு சொல்லுவாங்க. ஒரு தயிர் சாதம் இருந்து இந்த உருண்டையை செஞ்சு ஒரு உருண்டையை நாலு பேர் சாப்பிடலாம் தயிர் சாதத்துக்கு வச்சு. அப்ப நம்ம எல்லா காய்கறியும் சாப்பிட்ட மாதிரி ஆயிடும். இதை வதக்கணும். ரொம்பவும் வதக்க வேண்டாம். கொஞ்சம் அந்த பச்சை நேரம் மாறாத அளவு கொஞ்சம் வதக்கணும். இவ்வளவு வதங்கினா போதும்ப்பா. ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும். இப்ப நம்ம எடுத்துக்கலாம். இப்ப தேங்காய் வந்து ஒரு சில்லு ஒன்றரை சில்லு அளவுக்கு நம்ம தூள் பண்ணி வச்சிருக்கோம்ப்பா. இதையும் நல்லெண்ணெயில செவக்க வறுக்கணும்ப்பா. செவக்க வறுத்தாதான் ரொம்ப நாளை கெடாது. அரையும் குறையுமா நம்ம அப்படியே முழு தேங்காய் இப்படியெல்லாம் போட்டா கெட்டு போகும். இதை நல்லா வறுக்கணும். செவக்க வறுக்கணும். வறுத்தாதான் நல்லா அது நாட்டில் ஒரு மாசத்து கூட இருக்கும். இப்ப நல்லா செவக்க வதக்கியாச்சுப்பா. இப்படி செவக்க வதக்கலாம் கிடையாது. ஒரு மாசத்து கூட இந்த உருண்டை நல்லா இருக்கும். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நான் எடுக்கிறேன். இத கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம்ப்பா. ஆற வச்சுட்டு நான் போட்டு காட்டுறேன். ஆறிடுச்சு. நல்லா காஞ்ச மிக்சியா இருக்கணும். நல்லா தொடச்சு காய வச்ச மிக்சியா இருக்கணும். அதுல
தண்ணி இன்னும் எதுவும் ஊத்தக்கூடாதுப்பா. தண்ணி ஊத்தாம ட்ரையா தான் நம்ம அரைக்கணும். இது இந்த அளவு போதுன்றது. உப்பு போட்டாச்சு. புளிய கொதிக்க வச்சு நல்லா கெட்டியாக்கி எடுத்து வச்சிருக்கப்பா. இது ஒரு நெல்லிக்காய் அளவுப்பா, நெல்லிக்காய் அளவு. இதை போட்டு ட்ரையா தான் நான் அரைக்க போறோம். கொஞ்சம் அரைச்சிருக்கப்பா, இந்த இன்னும் கொஞ்சம் இதா இருக்கு. ஸ்பூன்ல கிண்டி விட்டுட்டு திருப்பி திருப்பி வச்சு கூட நம்ம அரைச்சு இது பண்ணிக்கலாம். அடிக்கடி கிண்டி ரெண்டு மூணு தடவை கிண்டி விட்டு தான் பார்ப்போம் செய்யணும். இந்த அளவுக்கு வரும். இப்போ இதை நம்ம இதில் போட்டுக்கலாம். பச்சையா இருக்கு. இதுல இருந்து இது மாற்றும் போதே அவ்வளவு வாசம். ஏன்னா நார்த்தங்காய் இலை இல்லையா, நார்த்தங்காய் இலை கருவேப்பிலை பூரா வாசமானது. பூண்டு பெருங்காயம் எல்லாம் வாசம் ஜம்முன்னு இருக்கு. நம்ம தயிர் சாதத்துக்கு அட்டகாசமா இருக்கும்ப்பா. அந்த காலத்துல எங்க பாட்டி இவங்க எல்லாம் செஞ்சதுதான். இப்ப நம்மளுக்கு தெரியல, யூஸ் பண்றதுல எல்லாரும். சும்மா சின்ன உருண்டையா போதும். இந்த உருண்டை வந்து ரெண்டு பேர் வச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கு, தயிர் சாதத்துக்கு. நம்ம எல்லா காய்கறியும் போட்டு சாப்பிட்ட மாதிரி. இப்ப நார்த்தங்காய் இலை, நார்த்தங்காய் ஊறுகாய் சாப்பிட்டுருக்கீங்களப்பா, அதுல இருக்க நன்மை பூரா இந்த நார்த்தங்காய் இலை இதுல இருக்கு. நார்த்த இலையில இருக்கு. இந்த கருவேப்பிலை வந்து கேன்சர் வந்து ஹீமோகுளோபின் பண்ணிட்டு வராங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கூட அந்த அசதி இந்த டயர்னஸ் எல்லாம் போகிறதுக்கு வேண்டி கருவேப்பிலையை சேர்க்க சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஓமம், இது தேங்காய் வறுத்த தேங்காய், பூண்டு, பெருங்காயம் எல்லாம் அவ்வளவு வாசமா கமகமகமா இருக்கு. தயிர் சாதம் சாம்பார் சாதத்து கூட தொட்டுக்கலாம். ஒரு உருண்டைய ரெண்டு பேரு கூட பிரிச்சு சாப்பிட்டுக்கலாம்ப்பா. நம்மளுக்கு ஃபுல்லா நம்ம எல்லா இதுவும் வச்சு சாப்பிடறது மாதிரி அர்த்தம். இதுல வந்து அல்சர் பிரச்சனை வராது, செரிமான பிரச்சனை வராது, இந்த ஹார்ட் பிரச்சனை எல்லாத்துக்குமே இது நல்லதுப்பா. இந்த மாதிரி நீங்க நார்த்த இலை கிடைச்சா ஒரு மாசத்துக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு வச்சு நீங்க சாப்பிடுங்க. அந்த காலத்துல பெரியவங்க செஞ்சு வந்தது இப்ப யாருமே எல்லாருமே விட்டுட்டாங்க. இப்ப அந்த பழாச்சா நினைச்சு பாக்கணுங்கிறதுக்கோசம் இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு காட்டியிருக்கேன். இது மாதிரி செஞ்சு நீங்க எல்லாம் நல்லா ஆரோக்கியமா வாழணும், அதுதான் எனக்கு ஆசை. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.